தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக பணம் சம்பாதிப்பது சாத்தியமா, இது உண்மையா? இது சம்மந்தமாக வந்து நிறைய யூடியூப் வீடியோக்களை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகத்திற்கான பதிலை தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸ் உடனுக்குடன் இமெயில் மூலமாக அப்டேட் பண்ணப்படும். சரி, ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். கூகுள் கிட்ட நிறைய கம்பெனிஸ் வந்து விளம்பரத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ கூகுள் என்ன பண்ணுவாங்க, அந்த விளம்பரத்தை பப்ளிஷர், வெப்சைட் பப்ளிஷர், யூடியூப் கிரியேட்டர்ஸ் கிட்ட வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஆட்ஸை வந்து கொடுப்பாங்க. அது மூலமாக தான் வந்து கூகுளும் ஏர்ன் பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் வந்து ஏர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கூகுள் ஆட்சன்ஸோட சிம்பிள் கான்செப்ட். கூகுளுக்கு வந்து விளம்பரங்கள் எப்படி வருது அப்படின்னா, கூகுள் அட்வர்ட்ஸ் அப்படின்ற ஒரு அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது மூலமாக வந்து அவங்க வந்து அந்த விளம்பரங்களை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கூகுள் வந்து இன்டர்மீடியேட், யார் யாருக்கு, நமக்கும் அட்வர்டைஸருக்கும் இன்டர்மீடியேட்டாக இருந்து ஆட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மூலமாக அவங்களும் கமிஷன் எடுத்துக்கிறாங்க, நமக்கும் ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. சரி, வெப்சைட்டில் ஆட்சன்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க, எது வந்து கூகுள் ஆட்சன்ஸ்? நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து கூகுள் விளம்பரங்கள் அப்படின்றது கட்டாயமாக இருக்கும். அதாவது மிகப்பெரிய வெப்சைட்டுகள், ஏன்னா வந்து ஆட்சன்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது இல்லை. அதாவது இருக்குது, ஆட்சன்ஸ் அளவுக்கு வந்து இன்கம் கொடுக்குற எந்த ஒரு வெப்சைட்டும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக தான் வந்து எல்லா வெப்சைட்டுமே வந்து இந்த ஆட்சன்ஸை வந்து கட்டாயம் பயன்படுத்துவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த தினமலர் வெப்சைட்டை பார்க்கலாம். இதில் ஆட்சன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இதுதான் ஆட்ஸ், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா வெப்சைட்டுமே வந்து இந்த ஆட்சன்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. யூடியூப்பில் ஆட்சன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து நீங்கள் ஒரு வீடியோவை பார்ப்பீங்க, திடீர்னு வந்து ஒரு ஆட் வந்து வரும், ஸ்கிப்பபிள் ஆடாக இருக்கும் இல்லைனா நான் ஸ்கிப்பபிள் ஆடாக இருக்கும். அதாவது அந்த விளம்பரம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோவை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்சன்ஸ் மூலமாக தான் வந்து ரன் ஆகுது. ஓகே, அடுத்து ஆட்சன்ஸ் மூலமாக எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? மாதத்திற்கு $10 தான் சம்பாதிக்க முடியுமா, இல்லை $100 தான் சம்பாதிக்க முடியுமா, இல்லைனா $10,000 தான் சம்பாதிக்க முடியுமா? இது எல்லாமே வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சேனல்ஸுக்கு வந்து ஒரு 10 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா 1 lakh 2 lakh வியூஸ் வந்து வருது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் மாதத்துக்கு வந்து $3,000 to $4,000 அப்படின்றது சம்பாதிக்கலாம். எல்லா சேனல்ஸுமே வந்து இதே லெவலில் சம்பாதிப்பாங்களா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வந்து இருக்க தான் செய்யும். அது வந்து அவங்களுடைய வியூவர்ஸ், ஆட்ஸ் கொடுக்குற கம்பெனியை பொறுத்து வந்து வேரி ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து சம்பாதிக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் அப்படின்லாம் இல்லைங்க, அதிகமாகவே வரும். ஆனால் வந்து அது ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபேக்ட். இப்போ வந்து நீங்கள் ரீசன்ட் இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்களா, ஏகப்பட்ட பேர் வந்து புது யூடியூப் சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, யூடியூப் மூலமாக சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு விழிப்புணர்வு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நிறைய பேர் வந்து விலாக்ஸ், வீட்டில் வந்து என்ன நடக்குது, அவங்க எப்படி ஷாப்பிங் பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க, அவங்க பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேலை வெட்டி இல்லாமல் அப்லோட் பண்ணலை, ஒவ்வொரு வீடியோ மூலமாகவும் வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஒரு $100 to $200 அப்படின்னு, ஆனால் உண்மை அது இல்லை. நீங்கள் நினச்சதை விட அதிகமாகவே வந்து இன்கம் வரும். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இவ்வளவு தான் வரும் அப்படின்றத வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. அதிகமாக வரலாம், சில நேரங்களில் குறையலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக தான் இருக்கும். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இதே தாங்க, வெப்சைட் மூலமாகவும் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ இருக்க சூழ்நிலையில் யூடியூப்பில் வந்து காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதோட வந்து டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து அப்ரூவல் வந்து வாங்க முடியாது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும், 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும், 4000 வாட்ச் அவர்ஸ் கொண்டு வரணும், அப்ளை பண்ணணும், அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுப்பாங்க. வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட் அது மட்டும் முக்கியம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் போங்க, இல்லை வந்து பே பண்ணி ப்ரொமோ பண்ணுங்கள், எது பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரிஜினல் கண்டென்ட் போட்டு இந்த கன்சிஸ்டன்சி
ஒரு ஒன் ஆர் டூ மந்த் ரெகுலராக போட்டுட்டு இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கிடலாம். யூடியூபை விட வெப்சைட் வந்து கொஞ்சம் ஈஸி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு வந்து இந்த வெப்சைட் அப்ரூவல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதற்கான காரணம் வந்து அவங்க வந்து ஏதாச்சும் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ரூவல் கிடைச்சிடும். சரி, யூடியூப் மூலமாக தான் வந்து லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, வெப்சைட் மூலமாகவும் வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அதற்கான ஒரு எக்ஸாம்பிள், ஃப்ரெண்டோட இன்கம் ரிப்போர்ட்டை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து அவருடைய இன்கம் 2017 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட $3,000 மேலே வந்து அவர் சம்பாதிச்சிருக்காரு. அவர் ஒரே ஒரு வெப்சைட் மூலமாக வந்து $1,400 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. இன்னொரு வெப்சைட் மூலமாக $600, இன்னொரு வெப்சைட்டில் 371. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வெப்சைட் வந்து அவர் வச்சுருக்காரு. அவருடைய வெப்சைட் மூலமாக வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதை எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷன், வெப்சைட் மூலமாகவும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. யூடியூப் தான் பெஸ்ட்டு, இல்லை யூடியூப் மூலமாக தான் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, வெப்சைட் மூலமாகவும் அதுக்கு ஈக்குவலாக வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், சரிதானே? அடுத்து, இதுபோல் யூடியூபும் சரி வெப்சைட்டும் சரி நீங்கள் எடுத்த உடனே ஒன் ஆர் டூ மந்தில் வந்து இன்கம் வந்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்து கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து வந்து நீங்கள் அதில் வந்து இன்வால்மெண்ட்டோடு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் விட மாட்டீங்க, கண்டினியூ பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஆக்சன்ஸ்லேருந்து நீங்கள் பேமெண்ட் எடுப்பீங்க. சிக்ஸ் மந்த் கன்சிஸ்டன்சி, கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சன்ஸ் பற்றின உங்களுடைய டவுட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது சம்மந்தமான வீடியோவை வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.